ஊழியர் சமலாப நிதியம் மீண்டும் கொழும்பு பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு அதிகாரிகள் எடுத்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என துறைசார் நிபுணர்கள் கூறுகின்றனர். சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் மேற்கொண்ட தலையீடு காரணமாகவே ஊழியர் சேமலாப நிதியம் மீண்டும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக தி ஐலண்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பு பங்குச்சந்தையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியும் இந்த தீர்மானத்துக்கு தாக்கம் செலுத்தியுள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இங்கு பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலைமையை மாற்றும் உபாயமாக அரசாங்கம் ஊழியர் சேமலாப நிதியத்தை பயன்படுத்த முயற்சிக்கின்றது. ஊழியர் சேமலாப நிதியம் என்பது நாட்டின் வீழ்ச்சியடையும் பங்குச்சந்தையை வலுப்படுத்துவதற்கான ஒன்றல்ல. அது நாட்டின் தொழிலாளர் வர்க்கத்தின் பணத்தை நிதியமாக பாதுகாத்து அதனை ஆக்கப்பூர்வமான வகையில் முதலீட்டு அந்த முதலீட்டில் கிடைக்கும் வருமானத்தை அந்த தொழிலாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் முறைமையூடாக இலங்கை மத்திய வங்கியின் கீழ் ஊழியர் சேமலாப நிதியம் செயற்பட வேண்டும். அதற்கு பதிலாக வீழ்ச்சியடையும் பங்குச்சந்தையில் முதலீடுவதன் ஊடாக அபாயகரமான முதலீட்டிற்கு தொழிலாளர் வர்க்கத்தின் நிதி பயன்படுத்தப்படுவதே இடம்பெறுகின்றது. பங்கு சந்தையை மேம்படுத்துவது ஊழியர் சேமலாப நிதியத்திற்குரிய விடயமல்ல. இலங்கையின் தனியார் மற்றும் பகுதி அளவிலான அரசு நிறுவன ஊழியர்களின் பங்களிப்பின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ள ஊழியர் சேமலாப நிதியத்தின் மொத்த சொத்து 2017 20,66,299 மில்லியன் ரூபாவாக காணப்பட்டது. இந்த நிதி அரசாங்கத்துக்கு உரியதல்ல என்பதுடன் நாட்டின் தொழிலாளர் வர்க்கத்துக்கு சொந்தமானது என்பதை நினைவிற்கொள்வது அவசியமாகும். எனினும் கடந்த 10 ஆண்டுகளில் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு கடந்த மற்றும் தற்போதைய ஆட்சியாளர்களிடமிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் அழுத்தம் ஏற்பட்டமை தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கலந்தாலோசிக்கப்பட்டது. முறிகள் ஆணைக்குழுவின் தகவல்களுக்கமைய முறிகள் மோசடியூடாக மாத்திரம் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு 8,529 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் விவரத்தை ஜனாதிபதி ஆணைக்குழு வெளியிட்டாலும் அவர்கள் இன்றும் சுதந்திரமாக நடமாடுகின்றமை கேள்விக்கு வைத்தெடுகின்றது. இது மாத்திரமல்லாது தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் ராஜபக்சே ஆட்சியிலும் பங்குச்சந்தையில் சடுதியான வளர்ச்சி, வீழ்ச்சி மற்றும் பங்குச்சந்தை மோசடி ஊடாகவும் ஊழியர் சேமலாப நிதியத்தில் உள்ள மக்களின் பணம் சூறையாடப்பட்டது. இந்த பின்புலத்தில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் பணத்தை மீண்டும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது ஏற்புடையதா, அதனை அனுமதிக்க முடியுமா?